நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவேற்காட்டில் பசு மடம் அமைத்து நாட்டு மாட்டு பசுக்களை குழந்தைகள் போல் பராமரித்து வரும் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சாமி, இன்றைய கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் தீய சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செடியெலாம் வளராது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்போ அந்த செடியெலாம் வளரலைன்னா நம்ம இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குது, நம்ம வந்து அந்த தீய சக்திகளை விரட்டிடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரு வாழ்க, குவலையும் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தஷ்ணகாளி, எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தஷ்ணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன், ஆசீர்வாதம். தீய சக்திகள் இருந்தால் இந்த செடிகள்லாம் வளராது. நல்லது. வீட்டில் இப்போ யாருமா செடி வளர்க்குறாங்க? அதுவே குறைஞ்சிச்சு சாமி. முடியே வளர்க்க மாட்டாங்க, செடி வளர்க்குறது இல்லை. ஆனால் நீ கேட்ட கேள்வி ஒரு அர்த்தம் இருக்குது. வீட்டில் ஒரு ரெண்டு மூணு செடியை முக்கியமாக வளர்ப்போம், மரங்கள் வேறு, தோட்டங்கள் நீங்கள் சொல்கிற செடி செடி செடி. முக்கியமாக வீட்டில் செடி வளர்க்குறேன்னா ரெண்டு செடியை வளர்ப்பாங்க. ஒன்று துளசி, துளசி. இன்னொன்று கற்பூர வள்ளின்னு ஒரு செடி, இது தொட்டியில் வலித்து வளர்ப்பாங்க. மற்ற மரங்களை வளர்த்து மாமரம் தென்னை மரம்லாம் இடம் இருந்தால் வளர்ப்பாங்க. செடி என்று கேட்குற வயசில் இது ரெண்டுமே, இது ரெண்டுமே தெய்வீகத்தன்மை வாய்ந்தது, இது ரெண்டுமே மூலிகைத்தன்மை வாய்ந்தது. இதற்கு கெட்ட அதிர்வுகள் இருந்தால் பட்டு போயிடும், வளர்க்கவே முடியாது. அதுக்கெல்லாம் யூரியா போட்டு வளர்க்க முடியாது. சாதாரண வீட்டில் ஒரு வீட்டில் வந்து அந்த துளசி செடி பார்த்தாலும் அழகாக பச்சு பார்த்தா அப்படியே குச்சி குச்சி அந்த விதைகள்லாம் பார்க்கறதுக்கு அதுவே ஒரு தெய்வீகமாக இருக்கும். சில இடத்துல அது வளராது. காரணம், தீய சக்திகள். தீய சக்திகள்ன்றத விட இன்னும் தெளிவாக எல்லாருக்கும் புரியுமா சொன்னால், துளசி செடிக்கு பெண்களுடைய தீட்டான நேரத்தில் துளசியை செட்டாக சேர்த்து போயிடாது. அந்த அதிர்வுகள் நம்ம கண்டுபிடிச்சதில்ல, இன்றைக்கும் காலாகாலத்துக்கு நடக்குது. அதனால் துளசி செடி இருக்கிற இடத்துல அந்த அந்த மூன்று நாள் பவித்திரமாக இருப்போம், சுத்தமாக அங்கே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த கதிர்வீச்சுக்கே அது செத்துரும். இது உண்மை என்றால், நல்ல எண்ணங்களோ நல்ல அதிர்வுகளோ அல்லது கெட்ட சக்திகளோ வீட்டில் இருக்குதுன்னா அந்த செடி வளராது. வளராதுன்னா பசுமையாக தளர்ச்சி போகாது, அப்படியே நொந்து போயிடும், இல்லை சுருங்கிடும். அந்த இலையில் இருக்கிற பசுமையே இல்லாத ஒரு மாதிரி வாடி போயிடும். கற்பூர வள்ளி அப்படி தான், அதுவும் தெய்வ சக்தியானது, மூலிகை மருத்துவ குணம் உடையது. இந்த ரெண்டு சக்திகளும் ரெண்டு செடிகளும் வீட்டில் இருந்து அது சரியாக வளரலை அல்லது வாடி போகுது, வதங்கி போகுது, கிளைகளையாக வரலன்னா நிச்சயமாக அங்கே கெட்ட அதிர்வுகள் இருக்குது. அது கந்திருஷ்டியாக இருக்கலாம், அல்லது இந்த பெண்களுக்கான மாதவிடு நேரமாக இருக்கலாம், அந்த தீட்டாக இருக்கலாம், அல்லது நம்ம கோயில் சாவுக்கு போயிட்டு தீட்டுகளை தொடர்ந்து வந்து அந்த செடியை தொடருது. அதனால கொஞ்சம் முற்றத்தில் வச்சுருப்பாங்க, அது தள்ளி வச்சுருப்பாங்க. அது சில இடத்துல இப்போ நான் டவுனில் பார்த்தா காமனாக ஒரு சின்ன வீடு தான் இருக்குது, அதில் ஒரு மூலையில் கூட துளசி வளர்க்குறவங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மேக்ஸிமம் அந்த தீட்டு படாமல், தீட்டுன்னா பெண்களுக்கான தீட்டுகள் மட்டுமல்ல, ஒரு அசுத்தமான இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா குளிச்சுட்டு தான் அந்த செடியை தொடணுன்றது விதி இருக்குது, சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி கற்பூர வள்ளி அப்படி தான், கிள்றது கூட வந்து சரியான பிரார்த்தனை பண்ணி தெய்வ மந்திரத்தை சொல்லி தான் கிள்ளணும். ஒரு முருகனையோ பெருமாளையோ நினச்சி கிள்றப்ப தப்பு கிடையாது உங்களுக்கு. அப்படிலாம் அந்த மாதிரி அசைவுகள் அல்லது இந்த வில்லி சோன்யங்கள் அப்படின்னு சொல்கிற இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு கெட்ட அதிர்வுகள் இருக்கிற வீட்டில் அந்த செடிகள் வளராது. அந்த செடிகள் எப்போ வளரலையோ நமக்கு சரியான சக்தி வீட்டில்ன்றதை தெளிவுபடுத்திக்கலாம். அதற்கான ஆலோசனை பார்த்து அதை சரி பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு செடி மட்டும் வளராது, அந்த ரெண்டு செடி தான் வீட்டில் வைப்போம், மற்ற செடியெல்லாம் தோட்டத்தில் இருக்கும். இது ரெண்டு மட்டும் அந்த தீய சக்திகள் இருந்தால் வளர்ச்சி பெறாது. ஓகே, ரொம்ப அருமை சாமி. மக்களுக்கும் தெரியும், அப்போ தான் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் எதனால் இது வாடுதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இல்லை தீய சக்தி இருந்தால் ஏதாவது சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்ருக்கும். இதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம், மனநிலைகளை மாற்றிக்கலாம், குடும்ப நிலைகளை மாற்றிக்கலாம், ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நிச்சயமாக. எல்லாம் வல்ல எந்த ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன், ஆசீர்வாதம்.